மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி கிராமத்தில் காவிரி கரையில் தடுப்பணை அருகே தனியார் மீன் குளிரூட்டும் நிலையம் அமைப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் ராஜதுரை தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம மக்களும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர். போராட்டம் காரணமாக தருமகுளம் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சுற்றுப்பகுதியில் 15 வருஷமாக அந்த உப்பு நீர் வந்து காவேரியில் மேலே சட்ரஸ் வரைக்கும் பாய்ஞ்சி உப்பு நீராக மாறி இருந்தது. போன ஏடிஎம்கே பீரியடில் தான் 8 கோடி ரூபாய்க்கு பெட்டம் அலாட்மெண்ட் பண்ணாங்க. அலாட்மெண்ட் பண்ணி 1 வருஷம் ஆகலை. அதுக்காட்டியும் மீன் சுத்திகரிப்பு நிலையம் ஹைஸ் பிளான்ட்டு மீன் சுத்திகரிப்பு நிலையமும் எக்ஸ்போர்ட் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். உடனே ஒர்க்கை ஸ்டாப் பண்ண சொல்லி ஆடியோக்கு அனுமதி கொடுத்தாங்க. 15 நாளாவது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் அங்கே வேலை பாட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் வேறு வழி இல்லாமல் நாங்கள் விவசாய சங்க தலைவர் அண்ணன்ட அணுகி வீதிக்கு வந்து போராடுறோம். டெல்டாங்கிறது வண்டல் படிந்த பகுதி. இந்த வண்டல் படிந்த பகுதியில் விவசாயம் தான் பண்ணணும். ஹைஸ் பிளான்ட் கட்டுறதுக்கு என்ன அதிகாரம் உருக்குது? குடிதண்ணி, குடிதண்ணீர் பாதிக்குது, நிலத்தடி நீர் பாதிக்குது. சுத்தமாக குடிதண்ணி நாங்கள் இப்பயே கேரளில் வாங்குகிறோம். இப்போ தான் நம்ம பெட்ரோம் கட்டுறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்குது. பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வானகிரி கிராமத்தில் தடுப்பணை கட்டியிருக்கிறதுக்கு பக்கத்திலேயே நிலத்தடி நீரை செறிவூட்டுற இடத்துலையே ஒரு மீனை கழுவி பதப்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறோங்கிற வகையில் இன்றைக்கு ஆற்றின் கரையிலேயே ஒரு தொழிற்சாலை கட்டுவதற்கான கட்டுமானம் நடக்குது. இதுக்கு விளைநிலமாக இருந்த நிலத்தை வகை மாற்றம் செஞ்சு சட்டத்துக்கு புறம்பாக வகை மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். ரெண்டாவது, ஆற்றினுடைய கரையிலிருந்து 200 மீட்டருக்கு அப்பால தான் எந்த விதமான கட்டுமானத்தையும் துவக்கணும், மின் இணைப்பு கொடுக்கணுங்கிற விதி இருக்கும்போது மாறா இதுக்கு எப்படி விதிவிலக்கு வழங்க போகிறாங்க அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் பொதுப்பணித்துறை இதுக்கு அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லியும், எல்லாவற்றுக்கும் மேலாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக குடிநீருக்கும் நிலத்தடி நீருக்கும் இடைஞ்சல் தரக்கூடிய இந்த தொழிற்சாலை கட்டுமானத்தை நிறுத்தணும், அதுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற வகையிலையும், எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே இருக்கும்போது இங்கே ஒரு தொழிற்சாலையை மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கக்கூடாதுங்கிற கோரிக்கையை வைத்து இன்றைக்கு கடைவீதியில் அறிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. 7 தினங்களுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்படுங்கிற அறிவிப்பை இன்றைக்கி வெளியிடுறோம்.